Hello friends, I am Prakash from TNBC Online Academy. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை முதல்ல எப்போ வெளியிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1968 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. ஸோ இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா 1986. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்களால் வெளியிடப்பட்டது. ஸோ பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராஜீவ்காந்தியினுடைய தேசிய கல்விக் கொள்கை தான் இப்போது வரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் சிறிய சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது 1992 சில மாற்றங்கள் வந்து செஞ்சாங்க. ஸோ அதன்படி தான் நம்ம இதுவரையில் வந்து அந்த கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ 1917 பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் கொண்டு வரணான்றதுக்காக முன்னாள் ஐஎஸ்ஆர்ஓ அதாவது இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் அவர்களை நியமித்து வரைவு குழு தலைவராக நியமித்து அவர் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 வந்து வடிவமைச்சிருக்காரு. ஸோ இதுக்கான ஒப்புதல் பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர சிங் மோடி தலைமையிலான அமைச்சரவை பார்த்தீங்கன்னா 29/7/2020 அன்று புதிய தேசிய கொள்கைக்கான ஒப்புதலை அளித்தது. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் அவ்வளோ முக்கியமானது. எந்த தேதியில் வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒப்புதல் கிடைச்சதுன்னு கேட்பாங்க. பிரதமர் நரேந்திர சிங் மோடி தலைமையிலான அமைச்சரவை 29/7/2020 அன்று புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளித்தது. ஸோ புதிய கல்விக் கொள்கை வரைக்குழுவின் தலைவர் வந்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன். ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. புதிய கல்விக் கொள்கை 2020 வரைக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. சரி, இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன். ஸோ புதிய தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சங்களை என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பள்ளி கல்வியை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தும் வகையில் புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வியை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தும் வகையில் புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2030 அனைவருக்கும் கல்வி என்பது உறுதி செய்யப்படும். ஸோ 2030 பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்தியாவில் வந்து கல்வி கற்றிருக்கணும் என்பதை வந்து உறுதி செய்யப்படும். அடுத்து பாருங்கள், 12 ஆண்டுகள் கொண்ட பள்ளி கல்வி 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் மற்றும் 4 ஆண்டுகள் என வகைப்படுத்தப்பட்டு பாடத்திட்டம் வகுக்கப்படும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 10+1+2 இருந்தது. ஸோ அது வந்து இப்போ என்ன மாற்றிருக்காங்கன்னா 12 ஆண்டுகள் கொண்ட பள்ளி கல்வி பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் மற்றும் 4 ஆண்டுகள் என வகைப்படுத்தப்பட்டு பாடத்திட்டம் வகுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 2020 புதிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சங்கள். அடுத்து பாருங்கள், 3 ஆண்டுகள் மழலையர் பள்ளி வகுப்புகள் நடத்தப்படும். ஸோ 3 ஆண்டுகள் வந்து ப்ரீகேஜி மழலையர் பள்ளி வகுப்பும் நடத்தப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்படும். ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் அவங்கவுங்க தாய்மொழி என்னவோ அதுபடி 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கற்பிக்கப்படும். பள்ளிக்கு வராமல் இருக்கும் 2 கோடி குழந்தைகள் 2020 பள்ளியில் சேர்க்க புதிய கல்விக் கொள்கை வடிவைக்கிறது. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். பள்ளிக்கு வராமல் இருக்கும் 2 கோடி குழந்தைகள் 2020 பள்ளியில் சேர்த்து புதிய கல்விக் கொள்கை வடிவைக்கிறது. அடுத்து பாருங்கள், 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி வழங்கப்படும். 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வியின் அடிப்படையில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படும். ஸோ 6ஆம் வகுப்பு முதல் பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வியின் அடிப்படையில் மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்றுத்தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, பள்ளிகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு டிஜிட்டல் நூலகங்கள் அமைக்கப்படும். பள்ளிகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு டிஜிட்டல் நூலகங்கள் அமைக்கப்படும். புத்தகங்கள் மட்டுமின்றி செயல்முறை விளையாட்டுகள் மூலமும் பாடம் கற்பிக்கப்படும். ஸோ புக்ஸு மட்டும் வச்சு கல்வி கற்காம செயல்முறை விளையாட்டுகள் மூலம் வந்து பாடம் கற்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் மீது எந்த மொழியும் திணிக்கப்பட மாட்டாது. ஸோ மாணவர்களுக்கு இந்த மொழி தான் கற்கணுன்றது, எந்த மொழியும் திணிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க.
பள்ளி மற்றும் உயர்கல்வியில் மும்மொழிக் கொள்கைகள் பின்பற்றப்படும். மும்மொழிக் கொள்கையில் சமஸ்கிருத பாடமும் இடம்பெற்றிருக்கும். விருப்பப்பட்ட மாணவர்கள் அதை தேர்வு செய்து கொள்ளலாம். ஸோ மும்மொழிக் கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து இந்திய தாய்மொழியை கொண்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆங்கிலம் மற்றும் இன்னொரு இந்திய மொழியை வந்து கட்டாயம் கல்வி கற்கணும். ஸோ இப்போ நம்ம தமிழ் இருந்ததுன்னா கட்டாயம் வந்து இந்தியும் இன்னொரு இந்திய மொழியில் ஒரு மொழியை வந்து கற்பிக்கணும். ஸோ இதுதான் வந்து மும்மொழிக் கொள்கை. மும்மொழிக் கொள்கையில் சமஸ்கிருத பாடமும் இடம்பெற்றிருக்கும். விருப்பப்பட்ட மாணவர்கள் அதை தேர்வு செய்து கொள்ளலாம். ஸோ அடுத்து பாருங்கள், 2035 மாணவர்கள் சேர்க்கையை 50% அதிகரிக்கவும் புதிதாக 3.5 கோடி இடங்களை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2035 மாணவர்கள் சேர்க்கையை 50% அதிகரிக்கவும் புதியதாக 3.5 கோடி இடங்களை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், சட்டம் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் தவிர அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரி சேர்க்கையின் போது உயர்கல்வி பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும். ஸோ சட்டம் மற்றும் மருத்துவ கல்விகளை தவிர அனைத்து பல்கலைக்கழகங்களும் பார்த்திங்கன்னா கல்லூரி சேர்க்கையின் போது உயர்கல்விக்கு பொது நுழைவுத் தேர்வு வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமு எல்லா உயர்கல்விக்கும் வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சட்டம் மருத்துவம் உள்ளிட்ட ஒட்டுமொத்தம் ஒரே உயர்கல்வியை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைக்கப்படும். ஸோ சட்டம் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த கல்விக்கும் பார்த்திங்கன்னா ஒரே கல்வி உயர்கல்வியையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வர இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பல்கலைக்கழகங்களுடன் இணைக்கப்பட்ட கல்லூரிகளுக்கு 15 படிப்படியாக தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்படும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிலாம் பார்த்திங்கன்னா 15 தனித்தனியாக தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பல்கலைக்கழகங்களுடன் இணைக்கப்பட்ட கல்லூரிகளுக்கு 15 படிப்படியாக தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்படும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இளநிலை பட்டப்படிப்பு 3 அல்லது 4 வரை இருக்கும். இளநிலை பட்டப்படிப்பு பார்த்திங்கன்னா 3 அல்லது 4 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முதுநிலை பட்டப்படிப்பு 1 அல்லது 2 வரை இருக்கும். முதுநிலை பட்டப்படிப்பு 1-2 வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2020 புதிய தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சங்கள். ஸோ அடுத்து என்னன்னு பாருங்கள், ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு 5 இருக்கும். ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு பார்த்திங்கன்னா 5 இருக்கும். இனி எம்பில் படிப்பு நிறுத்தப்படும். ஸோ இனிமேல் வந்து எம்பில் படிப்பு வந்து நிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மாநில மொழிகளில் இணைய வழிபாடங்கள் வெளியிடப்படும். ஸோ அந்தந்த மாநில மொழிகளில் வந்து இணைய வழிபாடங்கள் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, தொன்மையான மொழிகளை அங்கீகரிக்கும் வகையில் தேசிய கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும். தொன்மையான மொழிகளை அங்கீகரிக்கும் வகையில் தேசிய கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள், தேசிய கல்வி தொழில்நுட்ப அமைப்பு உருவாக்கப்படும். தேசிய கல்வி தொழில்நுட்ப அமைப்பு உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய தேசிய கொள்கை 2020 கஸ்தூரி ரங்கன் அவர்கள் ஏற்படுத்திய முக்கிய சிறப்பம்சங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கம்மிங் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு ஒப்புதல் வழங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க மந்திரி சபையால். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்துங்க, 29/7/2020. ஸோ புதிய தேசிய கொள்கை 2020 வரைவு குழு தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கடுத்தது இந்த சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் படிச்சுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய TNPSC ஆன்லைன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.